ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் ஃப்ரெண்ட் ஹமிடா. இன்றைக்கி நம்ம ஹமிடாஸ் கிச்சனில் ஓரியோ மில்க் ஷேக், எல்லாருக்குமே பிடிச்ச ஓரியோ மில்க் ஷேக். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் வந்து ஓரியோ வந்து மிக்சி ஜாரில் போட்டிருக்கேன். இதை நல்லா பவுடராக அரைச்சி வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம பவுடரை நல்லா ஓரியோ பிஸ்கெட்டை நல்லா பவுடராக அடிச்சுக்காச்சு. இப்போ வந்து கொஞ்சம் சக்கரை அது கூட போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். மறுபடியும் நான் சுகர் போடுறேன் கொஞ்சம். உங்களுக்கு தேவையான சுகர்ஸ் தான். ஓரியோலேயும் ஆல்ரெடி சுகர் இருக்குது, அதனால் கொஞ்சமாக அளவு எடுத்து போட்டுக்கோங்க. இப்போ இதை ஒரு வாட்டி நல்லா கிரைண்ட் பண்ணிடலாம். மறுபடியும் மேஜிக். இப்போ வந்து ஃபஸ்ட்டோடு இருக்கிறதோட கொஞ்சம் கலர் கம்மியாக இருக்குது பாருங்கள். அதோடு இது வந்து நல்லா கிரைண்ட் ஆகிடுச்சு. இப்போ பால் ஊற்றலாம். நான் வந்து 1.5 கப் பால் எடுத்துக்கேன், அதை ஊற்றுறேன். ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக 6 கப்பாக ஊற்றி பண்ணலாம். மறுபடியும் மேஜிக். இப்போ நம்மளோட ஓரியோ மில்க் ஷேக் பாதி ரெடி ஆகிடுச்சு. இன்னும் 1.5 கப் பால் ஊற்றிட்டு நம்ம ரெடி பண்ணிடலாம். நான் இன்னும் 6 கப் பால் ஊற்றுறேன். இப்போ அரைச்சி பார்க்குறேன். மறுபடியும் மேஜிக். இங்கே பாருங்கள், முன்னோட கொஞ்சம் அரைஞ்சிருக்கு. இன்னும் கொஞ்சம் பால் ஊற்றினா நம்மளோட மில்க் ஷேக் ரெடி. நான் வந்து 2 பேருக்கான இது எடுத்திருக்கேன், 2 பேருக்கான இது. இது அதனால் நம்ம பால் வந்து நம்ம எத்தனை பேருக்கு வேணுமோ அவ்வளோ இது ஊற்றிக்கலாம். பிஸ்கெட்டு நீங்கள் எவ்வளோ போடுறீங்களோ அவ்வளோ போட்டுக்கோங்க. ஆனால் பால் மட்டும் அதிகமாக போட்டு டேஸ்ட் அப்படியே இருக்கும். இன்னும் 1 கப் பால் இருக்கிற 1.5 கிளாஸ்லேயே ஊட்டிடுறேன் நான். ஏன் தெரியுமா, நான் 2 பேருக்கு பால் எடுக்கிறதுக்காக இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். ஓகே, மறுபடியும் மேஜிக். இப்போ வந்து மறுபடியும் இன்னும் கொஞ்சம் அரைச்சிருக்கேன். என்கிட்ட இன்னும் கொஞ்சம் பால் தான் இருக்குது. அதையே ஊற்றி நம்ம மில்க் ஷேக் ரெடி பண்ணிடலாம். கொஞ்சம் பால் போதும். இப்போ ஒருத்தர் வந்து நம்மளோட அழகான மில்க் ஷேக்கை வந்து குடித்து எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி காமிக்க போகிறாரு. அவரை உங்களுக்கு நான் இன்ட்ரடியூஸ் பண்ணி காமிக்கிறேன். இவர் தான் அவர். ஹலோ காய்ஸ், நான் தான், என் பேர் சத்துரா. இப்போ வந்து எங்கள் அக்கா வந்து நிறைய நமிடா கிச்சன் நம்பியிருக்கா. ஆனால் இந்த அது பெஸ்ட்டு நான் இதுதான் சொல்லணும். ஏன்னா எல்லா எங்கள் அம்மா அப்பாவுக்கு சொல்லியிருக்கேன், எல்லாருக்கும் கொடுத்துருக்கேன். ஆனால் இதை நான் குடிச்சு பார்த்ததோட நான் அவங்க ஷாப்பில் வாங்கினதோட அவ்வளோ டேஸ்ட் ஆச்சு. நான் அவங்களை குடிச்சிட்டாங்க. நம்ம டேஸ்ட் பண்ணலாம். குடிக்க போகிறாரு. நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். குடிங்க சார். எந்த எவ்வளோ கலக்குவீங்க? கலக்கணும். சச் எ டெலிஷியஸ். ஃபுல்லாக நானே குடிச்சிடுறேன், உங்களுக்கு பாதிக்கிற வைக்க மாட்டேன். ஏ ஓகே, இவர் தான் எங்கள் அப்பா. இவருக்கும் என்னோடய மில்க் ஷேக் டேஸ்ட் பண்ண கொடுக்க போகிறேன். குடுங்க சார். இது யார் பண்ணது? நீங்கள் இதில் என்ன பார்ட்டிசிபேஷன்? ஐ ஒன்லி கேமராமேன். ஓ, நீங்கள் கேமரா வாங்கிங்களா? இது எப்படி பண்ணியிருந்தீங்க அதை சொல்லுங்க. ஃபஸ்ட்டு அது எங்கள் அக்கா கிட்டே கேட்கணும், அது என்கிட்ட கேட்கக்கூடாது. நீங்கள் கூட இருந்தீங்கல்ல? ஆ, அப்போ சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பேக்கெட் வந்து ஓரியோ பேக்கெட் ஓரியோ வாங்கினோம். அதை நம்ம அரைச்சிடணும். அரைச்சிட்ட உடனே நம்ம சர்க்கரை போடணும். சர்க்கரையை கிரைண்ட் பண்ணி அதை போட்டு அதை மறுபடியும் அதை ரெண்டுத்தையும் சேர்த்து இது பண்ணிடணும். அதுக்கப்புறம் நம்ம லைட் லைட்டாக பால் ஊற்றி அதை அரைஞ்சு பண்ணும் போது லைட்டாக சாக்கோ மாதிரி வரும். அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஊற்றி ரெண்டு பேர் வேணும்னா அதுக்கேற்ற பாலை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நல்லா கிரைண்ட் பண்ணிட்டு டிசைனுக்கு உள்ளே ஏதாவது மெட்டீரியல் போட்டு அதுக்கப்புறம் இது மாதிரி கிளாஸ்க்கு தண்ணி ஊற்றிக்கலாம். குடிக்கலாமா நான்? ஷூர். ரொம்ப சூப்பரா இருக்கு. தேங்க் யூ சார். கங்க்ராட்ஸ். இது என்ன கூட எங்க அக்கா கிட்ட தந்த நல்லா இருக்கு. உங்க அக்காக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க் யூ சார். கங்க்ராட்ஸ். ஓகே சார், இனிமேல் எங்க ரெசிபியை பார்க்கணும்னா ஹமிடாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அதோட லைக்கும் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்றேன், லைக் பண்றேன். வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார்.